இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை தோழர்கள் எல்லாரும் விரிவாக பேசியிருக்கிறார்கள். தோழர் நாகராஜன் அவர்களின் மீது, அவர்களது குடும்பத்தாரின் மீது ஒரு கொலைவரி தாக்குதலை நேற்றைய தினம் சிலர் நடத்தி இருக்கிறார்கள், சமூக விரோத கும்பல். அதற்கு காரணமானவர்களின் மீது உடனடியான முறையான விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாத யாரையும் கைகாட்டி அவர் மீது நடவடிக்கை எடுங்கள், இவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று நாம் சொல்லப்போவதில்லை. இந்த பிரச்சனையின் மீது முழுமையான விசாரணை நடத்தி இதில் காரணமான ஒருவர் கூட தப்பிவிடாதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயிலிபுரம் காவல் நிலையம், மதுரை மாநகராட்சியுடைய காவல்துறை, மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள், அவர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைக்கு இரவு 11 மணிக்கு போல நாகராஜன் அவர்கள் இந்த தாக்குதல் குறித்து காவல் நிலையத்தில் பெட்டிஷன் கொடுத்த பொழுது அங்கே நம்முடைய மரியாதைக்குரிய டிசி அவர்கள், ஏசி, இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற பொழுது நான் உங்கள் எல்லாரும் சொன்னோம், இப்ப கொடுக்கறது தனி மனுஷன் இல்லை, மார்க்சிஸ்ட் கட்சியின் மதுரை மண்ணின் பிரதிநிதி கொடுக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சி என்ன செய்யும் தெரியுமா, ஒருபோதும் அதிகாரத்துக்கு தலைவணங்கிறார்கள். ஒருபோதும் இந்த நகரத்தினுடைய வரலாறு, இந்த தொடர் வி கே பழனி அவர்கள் நேற்றைக்கு 98வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறார். தொடர் சங்கரையா அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் பழனி எப்படி இருக்கிறாரு, அவர் நடத்துற தேக பயிற்சி சாலை எப்படி இருக்கு அப்படின்னா கேட்பாரு. அந்த தேக பயிற்சி சாலையால் ஆரோக்கியமான அரசியலினுடைய குறியீடு 1939 1940 1941 தோழர் சங்கரையா மீது, தோழர் பி ராமமூர்த்தி மீது, எம் ஆர் வெங்கட்ராமன் மீது புனையப்பட்ட முதல் மதுரை சதி வழக்கு என்ன தெரியுமா, எங்கள் தோழர்களை எங்கள் தலைவர்களை ரவுடிகளை வைத்து வைகை நதிக்கரையிலே வெட்டிவிட்டு அந்த ரவுடிகளை வைத்தே புகார் கொடுத்தாங்க. மதுரை மண்ணில் ரவுடிகளுக்கு எதிராக, சமூக விரோதிகளுக்கு எதிராக எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே. என்ன நடந்துட்டு இருக்கீங்க, 70 வருஷம் எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் மோதி இருக்கிறார், கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாரு, 40ல இருந்து நல்ல காசு பணத்தோட இருந்திருப்பான், போலீஸ் எல்லாம் இருந்திருப்பான், பம்பா வந்து மோதி ஒரு தலைமுறையை கூட இழந்துட்டு தெருவில் நிற்கிறான், அதான் வரலாறு. நீ தனி மனிதன் நினைச்சியா, ஒரு கட்சி உறுப்பினரு, இந்த சின்ன காசு கிடையாது அல்லது பணம் கிடையாது நினைச்சியா, இந்த சமூகத்தில் மிக உயரியதாக பலர் மதிக்கிறான் காசு பணத்தை, அது எங்க செருப்புக்கு கீழே தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில வர்றாங்க. அரசியல் பணம் சம்பாதிப்பதற்கான கருவி அல்ல, அரசியல் சொத்து சேர்ப்பதற்கான கருவி அல்ல, அரசியல் மக்கள் சேவைக்கான புனிதமான பாதை என்பதை தேர்ந்தெடுத்து வரலாம். எனவே விளை போவதற்கு பேச்சே கிடையாது. நான் மதுரை மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய காவல்துறையை கேட்டுக் கொள்கிறேன், நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பில்கிஸ்பான் வழக்குல 22 வருஷத்துக்கு முன்னால குற்றவாளி குஜராத் நீதிமன்ற குஜராத் அரசே அவனை விடுதலை பண்ணா கூட மோடியின் ஆட்சியிலே கூட உச்ச நீதிமன்றம் வரை போய் குற்றவாளியின் கழுத்தை பிடித்து உள்ளே தள்ளிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க தோழர்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, சமூக விரோதிகள் சந்திப்பயல்கள் அவர்களோடு ரவுடிகள் சமூக விரோதிகளோடு அவர்களை பற்றி இந்த பகுதியினுடைய நடவடிக்கையை பற்றி அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த பகுதியினுடைய பொதுத்தன்மைக்கு எவ்வளவு ஆபத்தாக இருக்கிறது, அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து எப்படி போராடி கொண்டிருக்கிறது. விஜயராஜன் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருந்தார், தோழர் கணேசன் அவர்கள் பைக்ராவுடைய மாமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வெற்றி பெற்றார், பல தலைவர்கள் தோழர்கள் இந்த பகுதியில் மக்களுக்காக ரவுடியசத்துக்கு எதிராக சுயநல அரசியலுக்கு எதிராக பொது காரியங்களுக்காக ஒரு குரல், ஆட்சி அதிகாரத்துக்கான குரல் கிடையாது, பதவிகளுக்கான குரல் கிடையாது, மக்களின் நலனுக்காக ஒரு குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது என்றால் அது செங்கோடி இயக்கத்தினுடைய குரல்.
இந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் எந்த பக்கமும் கல்வி கல்வி தூரம் வரைக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி கூடிய மட்டுமல்ல சாலை சாலையாக இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த மக்கள் இந்த செல்வரியை ஒருபோதும் தாழவிட மாட்டார்கள் என்பதுதான் இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் எச்சரிக்கிறோம். இங்கே மரியாதைக்குரிய இங்கே தோழர்கள் எல்லாம் மிக விரிவாகவே குறிப்பிட்டதை போல தொடர்ந்து நேற்றைக்கு நடந்த சம்பவங்கள் பல்வேறு பிரச்சனைகளை அதனுடைய பல்வேறு கோணங்களில் தோழர்கள் தலைவர் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். காவல்துறையின் மீதான கோபத்தை அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். காரணங்களோடு காவல்துறையின் உரிமைக்காக எப்படி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், அதே நேரத்தில் காவல்துறை எப்படி நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், நேற்றைக்கு நடந்த சம்பவங்களிலே இருந்து காவல்துறை செய்ய தவறிய விஷயங்களை தோழர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட இப்ப கூட வந்தாலே நான் கேட்டேன், இங்க ஒரு மேலே போட்டிருந்ததால போட்டாங்க செய்ய தோழர் என்னாச்சுன்னு செந்தில் தையும் தோழர் நாகாஜித்தையும் வந்தோடனே கேட்டேன். இல்ல இன்ஸ்பெக்டர் சொன்னாரு பொதுவாக நேரத்தில் மேலே போடுறது வந்து அனுமதி கிடையாது, மேலையை கலட்டிடுங்கன்னு சொன்னாரு. எனவே நாங்கள் கலட்டிட்டு ரெண்டு தோழர்கள் சொன்னாங்க. அதாவது உங்க மீது எங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் தோழர்களுக்கு இவ்வளவு வருத்தம் இருந்தாலும் ஒரு காவல்துறையின் அதிகாரி சொல்லுவதனுடைய அடிப்படையிலே ஒரு உண்மை இருந்தால் ஒத்துழைக்கிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தோழர்கள் கோட்ட மேலையே கலட்டியிருந்தாங்க இல்லையா. ஆனா நீங்க ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணா குறுக்கு வழியில பண்ணா யாரையாவது ஏதாவது காப்பாற்றணும் நினைச்சீங்கன்னா நீங்க மேலையை கலட்டுற மாதிரி கலட்டிட்டு வாங்கிட்டு கற்பனையில கூட நினைக்காது. நாங்கள் தியாகம் செய்வோம் எங்கள் நாட்டுக்காக, எங்கள் மக்களுக்காக, மதச்சார்பற்ற அரசியலுக்காக நாங்கள் தியானம் செய்வோம். ஆனால் ஒரு போதும் அதிகாரத்திற்காக, ஊழலுக்காக, சமூக செயல்களுக்காக ஒரு துளி கூட விட்டு கொடுக்கிற வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டோம். அதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி நிறைய தோழர்கள் இங்கே மிக அதிகமாக கூறியிருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு தோழர் விஜயராஜன் அவர்கள் சொன்னார்கள் சமூக உறவுல செயல்பாடு மதுரையினுடைய பிரதிநிதி என்ற முறையில் அவ்வளவு வேதனையோடு நாங்கள் பேசுவோம். தென் மாவட்டங்களிலே சமூக உறவு செயல்பாடுகளோடு மிக அதிகமாக சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்கிற மாவட்டமாக மாநகராட்சியாக மதுரை இருக்கிறது. மற்ற இடங்களிலே ஒரு கொலையோடு சம்பந்தப்பட்டவன் ரெண்டு பேராக இருந்தால் மதுரையினுடைய ஆவரேஜ் சராசரி 4-5 பேராக இருக்கிறது. எவ்வளவு வேதனையோடு இந்த பிரச்சனையை ஒவ்வொரு அரசு கூட்டத்திலும் நாங்கள் பேசியிருக்கோம். வேலை வாய்ப்பை இங்கே உருவாக்க வேண்டும் என்று விடாமல் மார்க்சிஸ்ட் கட்சி குரல் கொடுப்பதனுடைய பின்னணி என்ன, வேலை வாய்ப்பும் கல்விக்கும் இருக்கிற முக்கியத்துவம் இருந்தால் இவர்களெல்லாம் அந்த பக்கம் போக மாட்டார்கள், அவர்களெல்லாம் மீட்க வேண்டும். இது எங்களுக்கான பிரச்சனை அல்ல, மக்களுக்கான பிரச்சனை. இந்த இடத்தில் சமூக உறவுகளுக்கு எதிராக இந்த கூட்டம் நடத்துவது தொடர் நாகராஜுக்காக என்று நினைக்காதீர்கள். இந்த இடத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களினுடைய வாழ்வியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக காவல்துறை உரிய நடவடிக்கையை விரைந்து எடுத்து முடிக்க வேண்டும்.
சமூக விரோதிகளோடு மோதுவது எங்களுக்கு வேலை இல்லை. சல்லிப்பையோட மோதுறதுக்கா இந்த செஸ்குடியை தீர்த்துறோம்? சல்லிப்பையோட மோதுறதுக்கா நாங்க மோத அதானி இருக்கா, அம்பானி இருக்கா, மோடி இருக்கா, அமித்ஷா இருக்கா, நாங்க பயந்து அடுக்கி கொண்டிருக்கிற மோடிக்கு பத்தடி முன்னாடிதான் காட்டு தர்பார் நடத்துக்க மோடி ஒழிக என்று சொல்லுகிற தைரியம் இந்தியாவில் கதைவிடுத்து வைத்தவர் வேற யாருக்கு இருக்கு? அந்த சுண்டக்காவை எல்லாம் ஒழிக்க வேண்டிய வேலை காவல்துறையின் வேலை. சமூக விரோதிகளை கட்டுக்குள் நிறுத்த வேண்டிய வேலை காவல்துறையின் வேலை. நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் உங்களை செய்ய வைக்காம நாங்கள் விட மாட்டோம். நீ செய்ய வேண்டிய வேலை நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேறு எவரும் கிடையாது. கம்யூனிஸ்டாகிய நாங்கள் மட்டுமே இருக்கு. எவ்வளவு பெரிய இந்தியாவை ஆட்டி படைக்கிற அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவரை கேள்வி அன்று உன் அதிகாரம் எங்களை கட்டுப்படுத்தாது, மக்களுக்கு பணியாற்று என்று வசக்குகிற அரசியலை நெஞ்சம் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பகுதியில் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்துவது, ஒரு நாகராஜனின் மீது அவரது குடும்பத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர் அனைவரின் மீதும் உடனடியான நடவடிக்கையை முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தொடர் சங்கடவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த பிரச்சனையை நீங்கள் நேரடியாக கவனம் செலுத்த வேண்டும். மதுரையின் வரலாறு, மதுரையின் வரலாறு, மதுரையின் அரசியல் இவை அனைத்தும் நன்கு அறிந்தவர்கள் நீங்கள். எனவே இந்த பிரச்சனையில் நீங்கள் நேரடியாக தலையீடு செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். இதில் மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியருக்கான இந்த புகார்கள் மீது 100% நியாயத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போல இந்த பிரச்சனையை இங்கே எழுச்சிகரமாக தோழர்கள் திறந்திருக்கின்றீர்கள். கம்யூனிஸ்ட் இயக்கம், செந்தொழி இயக்கம் தனது உயர்ந்த லட்சியத்தில் இதை போன்ற சிற்றெலும்புகளை நசுக்கி எழுந்திருந்து கம்பீரமாக நடக்கும் அந்த கம்பீரத்தில் தோழர் நாகராஜன் துவங்கி 98 தோழர் பதவி வரை இங்கே இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் தெரியும் எங்கள் இயக்கத்தினுடைய அறைகூவல் இந்த மக்களினுடைய பாதுகாப்புக்காக, மக்களின் மேன்மைக்காக இந்த பகுதியில் எத்தனை 100 முறை கேட்டிருக்கோம். எல்லா அமைச்சரையும் சொல்லிருக்கோம். ஜெயிச்சு படத்துல ஒரு இந்த பகுதிக்கு ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது. இளைஞர்களை நல்ல வழியில் திசை திருப்பதற்கான ஒரு ஏற்பாடு கிடையாது. வெறும் வந்து அரிசி போட்டனா அல்லது வந்து வெறுமனை வந்து பிரியாணியின் கோட்டரை வாங்கி கொடுத்துட்டு அரசியல் பண்ணுகிற லாபம் நினைக்கிறவர்கள் நாங்கள் அல்ல. உண்மையிலேயே இந்த பகுதியின் மக்களுக்காக குரல் கொடுக்கிறவர்கள். எனவேதான் தோழர் நாகராஜ் அவர்களுக்கு மீது ஒரு தாக்குதல் நடந்தவுடன் நாங்கள் வருவதற்கு முன்பு மக்கள் வந்து நின்றார்கள், மார்க்சிஸ்டுகளுடைய தலைவர்கள் வந்து நின்றார்கள். மக்களின் செல்வர்கள் எவ்வளவு பெரிய அலை அடித்து இந்த 60 பார்க்காத அலையா, இந்த 60 நிகழாத தாக்குதலா, எல்லாவற்றையும் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிறது என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒவ்வொரு ஊழியரும் 1000 தியாகத்தை செய்ய தயாரான தேச பக்தியின் வடிவம் என்பதால் தான் இந்த கட்சி இவ்வளவு உறுதியோடு இருக்கிறார். ஒரு தோழர், ஒரு தலைவரினர் மார்க்சிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக சேர்கிறார் என்றால் முதலில் அவர் தன்னுடைய பொருளாதாரத்திலே கட்சிக்கு பங்களிப்பு செய்கிறார். தன் வேலையிலே ஒவ்வொரு வேலையாளிலும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கட்சிக்காக தியாகம் செய்கிறார். எல்லாவற்றையும் எதையெல்லாம் இழக்க முடியுமோ அதையெல்லாம் இழந்து இந்த கட்சிக்கு வருகிறார். எதையாவது சம்பாதித்து விடலாம் என்று வருகிறவர்கள் யாரும் கிடையாது. எனவே எங்களை பயமுடுத்த இந்த உலகத்தில் எவரும் கிடையாது. நேர்மையான அரசியல் அது இருக்கிறவரை, மக்களுக்கான அரசியல் அது இருக்கிறவரை மதுரை மண்ணில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வளர்ச்சியை எவ்வளவு தடுக்க முடியாது. இந்த பிரச்சனையில் உரிய நடவடிக்கையை மதுரை மாநகர காவல்துறை உடனடியாக எடுக்க வேண்டும், விரைந்து எடுக்க வேண்டும். அவர்கள் எடுக்கிற நடவடிக்கையை பொறுத்த மார்க்சிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையின் அடுத்த கட்ட இயக்கத்தை ஒவ்வொரு நாளும் பரிசீலித்து அறிவிப்போம் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.